விட்டு விட்டு போனால் விழுந்து விடுமே என்றெண்ணி பத்து விரல்களை படிக்கட்டாக்கி உங்களை ஏற்றிவிட்டு ஏக்கங்களோடு இருக்கும் ஏறாத ஏணிகளுக்கான என் வக்காலத்து பதிவு இது. குடும்பங்கள்ல எல்லாம் வளருவாங்க, படிப்பாங்க, வேலைக்கு போவாங்க, ப்ரமோஷன், அவார்ட்ஸ், பதக்கங்கள், கேடயங்கள், கோப்பைகள் வாங்குவாங்க. அதெல்லாம் வாங்குறதுக்கு யாரோ ஒரு நபர் இறுக்கி தாங்கி பிடிச்சி ஏணியா இருப்பாங்க அப்படிங்கறது அவங்களுக்கு தெரியாது. துரதிருஷ்டவசமா இந்த ஏணிகள் யாரு கண்களுக்கும் தெரிவதில்ல, யாராலையும் கண்டுகொள்ளப்படுவதும் இல்ல, அங்கீகரிக்கப்படுவதும் இல்ல. எல்லாரும் முன்னுக்கு வர பின்னுக்கு தள்ளப்பட்ட ஏணிகள் இவைகள். அப்படி மறக்கப்பட்டு மறைக்கப்பட்டு மறுக்கப்பட்டு மறைந்திருக்கும் ஏணி உங்கள் வீட்டில் யாரென்று யோசித்து அவர்களை மனதில் வைத்து இச்செய்தியை கேளுங்கள். உங்களிடம் வந்த பின்பு, உங்கள் குடும்பத்துக்கு வந்த பின்பு வளராமல் போன இந்த ஏணிகளின் இத்தனை வருட வாழ்க்கையின் வக்காலத்து பாரம் இதோ. மத்தவங்க குரோ ஆகுறப்ப இவங்க ஜீரோ ஆயிருப்பாங்க. மத்தவங்க கிரேடு மேல கிரேட் வாங்குறதற்கு இவங்க டி கிரேட் ஆகியிருப்பாங்க. தாங்கி தாங்கி பிடிச்சே வீங்கி போன விரல்களின் வீக்கங்களை என்றாவது கண்டதுண்டா? தேங்கி ஏங்கி நிற்கும் ஏக்கங்களை அசப்பிலாவது பார்த்ததுண்டா? பேச வந்தாலும் கேட்க உங்களுக்கு நேரம் எப்பொழுதும் இருப்பதில்லை. இந்த புலம்பல்களின் புழுக்கங்கள் உங்களுக்கு தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. அன்று மட்டும் அவர்கள் நின்று தாங்கி பிடிக்காமல் விட்டிருந்தால் உயரே நீங்கள் போயிருக்க முடியுமா? வாழ்வு ஆட்டம் கண்டிருக்கும், உங்கள் ஆவி கலங்கியிருக்கும். ஏணிகளின் தியாகங்கள் உங்களின் விருதுகள். ஏணிகளின் தியாகங்கள் உங்களின் விருதுகள். பேசி பேசி ஓய்ந்தே ஊமையான ஏணிகள் இவைகள். வேதத்துல ஒரு வசனம் இருக்கு, ஊமையனுக்காகவும் திக்கற்ற எல்லாருடைய நியாயத்துக்காகவும் உன் வாயை திற. உன் வாயை திறந்து நீதியாய் நியாயந்திருத்து சிறுமையும் எளிமையும் ஆனவனுக்கு நியாயம் செய். வெளியில போய் நியாயம் செய்யறதுக்கெல்லாம் முன்னாடி வீட்டுல இருக்கிற சிறுமையும் எளிமையுமாய் திக்கற்றிருக்கும் ஊமை ஏணிகளுக்காய் நியாயமாய் உங்கள் வாயை திறங்கள். இவர்களை மட்டும் கீழே விட்டு விட்டு நீங்கள் மட்டும் ஏணியிலே ஏறி போய்விட்டீர்களே, இது நியாயமா? ஒன்றாய் இசைந்து பயணிப்பதுதானே முறை. கண்டுகொள்ளுங்கள், வாயருகே செல்லுங்கள், காது கொடுத்து கேளுங்கள், வக்காலத்து பாரங்களை பூர்த்தி செய்யுங்கள், இந்த நிலையை நிவர்த்தி செய்யுங்கள். ஊமைகளை பேச விடுங்கள், ஊமையான கனவுகளுக்கு உயிர் கொடுங்கள். ஏங்கி நிற்கும் ஏணிகள் இனி ஏறும் காலங்கள் வழிமறிக்காதீர்கள். கீழே வந்து கூப்பிட முடியாவிட்டாலும் பரவாயில்லை, ஏறி வர உற்சாகப்படுத்துங்கள். எந்த வகையில் ஏற்றிவிடலாம் என்று சற்றேனும் சிந்தித்து ஏணிகளை கொஞ்சம் ஏற்றி விடுங்கள், கைதூக்கி விடுங்கள். உங்கள் உயர்வின் உயரத்தை தோளோடு தோல் உரசி தரிசிக்கும் அக்கணங்கள் உங்கள் வாழ்க்கை துணை என்பதற்கு உண்டாகும் அர்த்தங்கள்.